Hello students, in the video, 12th chemistry, chapter 8, ionic equilibrium, evolution 16, pakapurum. Enna ketirukanga, the Ka value for HCN is 10 power of minus 9. What is the pH of the 0.4 molarity of HCN solution? That is HCN solution, HCN is hydrogen cyanide. This is a weak acid. சரிங்களா இந்த ஆசிட் உடைய Ka வேல்யூ கொடுத்திருக்காங்க என்னது Ka வேல்யூ வந்து 10 பவர் ஆஃப் minus 9 கொடுத்திருக்காங்க அந்த HCN சொல்யூஷன் உடைய மோலாரிட்டி கொடுத்திருக்காங்க அதாவது கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க கான்சன்ட்ரேஷன் என்னன்னா 0.4 மோலாரிட்டியா இருக்கு அப்டினா அந்த சொல்யூஷன் உடைய pH என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் சரிங்களா pH கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா pH is equal to minus log 10 base concentration of H plus ions இப்போ நமக்கு வந்து H plus ions உடைய கான்சன்ட்ரேஷன் தெரியணும் இல்லையா அதுதான் கண்டுபிடிக்கணும் இப்போ HCN அப்படிங்கிறது ஒரு வீக் ஆசிட் ஒரு வீக் ஆசிட் உடைய H plus ions கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு நம்ம வந்து ஆஸ்வால் லால வந்து படிச்சிருப்போம் அதாவது concentration of H plus is equal to square root of Ka into C னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் சரிங்களா இது வந்து வீக் ஆசிட்க்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது சரி square root of Ka என்னது 10 power of minus 9 C என்னது concentration C னா concentration 0.4 into 0.4 இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான் square root of 10 power of minus 9 இது எப்படி எழுதலாம் 4 into 10 power of minus 1 னு எழுதலாம் சரிங்களா அப்ப இப்படி எப்படி கிடைக்கும் 4 into 10 power of minus 10 னு கிடைக்கும் அப்போ concentration of H plus ions வந்து 4 க்கு square root போடும்போது 2 ஆகும் 10 power of minus 10 அப்படிங்கிறது வந்து 10 power of minus 5 ஆகும் ஸோ இதுதான் வந்து H plus ions உடைய concentration இதை வச்சு நம்ம வந்து pH கண்டுபிடிக்கலாம் pH is equal to minus log 10 base concentration of H plus ions. So, minus log 10 base. என்ன கண்டுபிடிச்சோம் 2 into 10 power of minus 5. இது வந்து log AB formatல இருக்குல்லையா அப்போ log AB அப்படிங்கிறத வந்து log A plus log B னு மாத்திக்கலாம். So, minus வெளியில இருக்கட்டும் log 10 base 2 plus log 10 base 10 power of minus 5 னு கிடைக்கும். So, minus உள்ள multiply பண்ணும்போது minus log 10 base 2 minus log 10 base 10 power of minus 5 கிடைக்கும் இப்போ log 2 உடைய value பார்க்கணும் இங்க minus இருக்கலையே minus போட்டுப்போம் இங்க வந்து ஒரே ஒரு digit தான் இருக்கு whole number ஒரு digit இருந்தால் 0 pointல answer வரும் இல்லையா so 0 point நம்மளுடைய log bookல log 20க்கு பார்க்கணும் இந்த பக்கம் எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம் so log 20க்கு பார்க்கும்போது நமக்கு வந்து 3010 னு இருக்கும் சரிங்களா இந்த மைனஸ் 5 வந்து முன்னாடி வரும் இல்லையா அப்படி வரும்போது மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ப்ளஸ் 5 லாக் 10 பேஸ் 10 இருக்கும் இதோட வேல்யூ 1 ஸோ ஒரு 5 மட்டும் இருக்கும் அப்போ இதை மைனஸ் பண்ணி போடும்போது பிஹெச் வேல்யூ வந்து 4.699 கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு வீக் ஆசிட் உடைய பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கணும்